வெல்கம் டு அவர் ராஜ்பெரி கிச்சன். மீன் குழம்பு. மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். உப்பு வந்துட்டு முன்னாடி போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கான உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த உப்பெல்லாம் ஏறி இருக்கும் ஃபிஷ்ஷில், கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 1 kg ஃபிஷ்ஷுக்கு இவ்வளோ புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான பொருள்: நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி 10 போல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10 போல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஃபிஷ் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 4 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மந்த் வரையும் கெட்டு போகாது. இப்போது குழம்புக்கு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 teaspoon பெருஞ்சீரகம், வெந்தயம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு முழுசாக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சில்லி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி ரெடி பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு கிரேவி நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மீனில் போட்டு வச்சுருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், ஃபிஷ் குழம்பு மசாலா, மல்லித்தூள் 3 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே கரைச்சி வச்ச புளியை இப்போ ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி ஊற்றிட்டு. இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் போல் ஊற்றிக்கிறேன். ஏன்னா மீன் போட்டால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகும், ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். மீன் போட்டுட்டு கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை இப்படி இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா மீன் போட்டு இப்படி ஆட்டி விட்டுக்கோங்க. மீன் போட்டு அடிக்கடி ஆட்டி விட்டுக்கோங்க. கரண்டி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறேன். இந்த திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டு ட்ரையாக வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ நான் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் ஃப்ளேவரே இந்த குழம்புக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அரைச்ச பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க, நல்லமோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ராஜ்பெரி கிச்சனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.